हलो फ्रेंड्स वेलकम बैक टू चैनल सुबैत्तपार इन्नीकी सॉफ्टान इडली एप्डी सेय्यरदन पाकलाम वांगा वीडियो कुला पोलाम इदुक्कु फर्स्ट नम्ब वंदु अरिसियुम उलुंदुम पोडुर अलवुल दा फ्रेंड्स इरुक्कु ना इप्पो वंदु इंद कॉल पड़ी पड़ील वंदु अंजु पड़ी इडली अरिसि पोडुरेन नल्ला कुविच्चमा एडुत्तुकोंगा अंजु पड़ी अलवुक्कु फुल्ला इडली अरिसि पोट्टुर्रेन कोंजम ओरु कई अलवुक्कु मट्टुम इड्लिक्कु पोडुर सोया इदु रेंडियुम पोट्टु ओरु नालंजु तडव नल्ला वाश् पण्णिरलाम इंद माद्रि इरुक्कणुम अरिसि नल्ला मोट्टु मोट्टा अदुक्कु वंदु करेक्टा तल तट्टि ओरु पड़ी अलवुक्कु उलुंदु पोड्रेन ना वंदु तोल नीक्कुन उलुंदु तान पोड्रेन इदुक्कु वंदु ओरु स्पून अलवुक्कु वेंदियम इदु रेंडियुम पोट्टु நல்லா ஒரு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சிரலாம் அரிசியை மட்டும் நாலஞ்சு தடவை களைஞ்சி இந்த மாதிரி ஒரு 3 டு 4 மணி நேரம் ஊற வச்சிரலாம் இப்போ பாருங்க இது நல்லா ஊறிடுச்சு உளுந்து தண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்து வெச்சுக்கலாம் இந்த தண்ணியை ஊத்தி தான் நம்ம வந்து அரைக்க போறோம் அதனால அதை வந்து எடுத்து வெச்சிரலாம் இப்போ வந்து உளுந்த ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல போடுறலாம் இது வந்து 1 மணி நேரம் அரைனோ அரை மணி நேரம் அரைனோ இல்ல फ्रेंड्स ஓரளவுக்கு நல்லா பொதுபொதுன்னு வர அளவுக்கு நம்ம வந்து அரைச்சுக்கலாம் நல்லா தண்ணி தெளிச்சி தெளிச்சி அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்துறலாம் உலந்து எடுத்துறலாம் அடுத்து அதே மாதிரியே அரிசியும் போட்டு நல்லா அரைச்சிரலாம் நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா லைட்டா கொர கொரன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில நம்ம வந்து எடுத்துறலாம் அதே வந்து நீங்க 520 யூஸ் பண்றவங்களா இருந்தா நைஸா அரைச்சுக்கோங்க இட்லி அரிசியா இருக்கறனால கொஞ்சம் கொர கொரன்னு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து வைக்கிறதுலயும் இருக்கு फ्रेंड्स இதுலயே நீங்க உப்பு போடுறவங்களா இருந்தா இப்படியே உப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்ல நாங்க வந்து அப்போதைக்கு தான் போடுவேனா நீங்க அப்போதைக்கு போட்டுக்கோங்க நான் வந்து எப்பவுமே உப்பு போட்டு கரைச்சு வச்சிருவேன் இந்த மாவுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கறேன் போட்டு நல்லா கை விடாம நல்லா கரைச்சுக்கலாம் இந்த மாதிரி கரைக்கிறதுலயே நமக்கு வந்து இட்லி நல்லா வரும் ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊத்துனாதான் பொதுபொதுன்னு வரும் அப்படினா அப்படி இல்ல फ्रेंड्स நீங்க நார்மலாவே ஊத்துனாவே போதும் இந்த மாதிரி நல்லா கை விட்டு ஒன்னு சேர நல்லாவே கரைச்சுக்கலாம் கரைச்சிட்டு இத வந்து நான் தனித்தனியா ரெண்டு பாத்திரத்துல ஊத்தி வெச்சி மூடி வெச்சலாம் இது ஒரு 6 டு 7 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருச்சு மாவு இப்போ வந்து நான் உங்களுக்கு இட்லி ஊத்தி காமிக்கிறேன் இட்லி பாத்திரத்தல துணி போட்டு அதல வந்து நம்ம இட்லி ஊத்திரலாம் இத வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க அப்படி இல்லட்டினா ஒரு 12 நிமிஷம் வேக வைங்க போதும் ரொம்ப நேரம் நீங்க வேக வச்சாலும் இட்லி வந்து ஒரு மாதிரி சப்பட்டையான மாதிரி ஆயிடும் அதனால தான் இப்போ பாருங்க ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூடி வெச்சிரலாம் இப்போ பாருங்க ஒரு கரெக்ட்டா ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்க கரோத்துல குச்சி வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் அப்படியே கை வச்சு செக் பண்ணிக்குவேன் இப்போ பாருங்க இது நல்லா இப்ப வெந்திருச்சு ஃபர்ஸ்ட் இத வந்து எடுத்தனே நீங்க ஹாட் பாக்ஸ்ல மாத்த வேண்டாம் ஒரு தட்டல வெச்சி ஒரு தட்டல போட்டுட்டு அதுக்கு மேல லைட்டா தண்ணியை வெச்சி லைட்டா அமுத்துனீங்கனா போதும் நமக்கு வந்து துணியிலே கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு வரும் இப்போ பாருங்க நமக்கு பாருங்க சூப்பரா சாஃப்ட்டான இட்லி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இட்லி துணியிலே கொஞ்சம் கூட ஒட்டாத फ्रेंड्स இப்போ அது வந்து நான் ஓபன் பண்ணி காமிக்கறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரான சாஃப்ட்டான இட்லி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த அளவு போட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग